ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்டிடியூட் செக்ஷனில் பர்சன்டேஜில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணலாம். ஸோ இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரீகேப் பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், சரியா? ஸோ பர்சன்டேஜில் நம்ம இதுவரை கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் அண்ட் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ். அதே மாதிரி ஈஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி லெஸ் மோர் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், கரெக்டாக? ஸோ அதே வரிசையில் ஸ்டெப் ப்ராப்ளம்ஸை நம்ம இன்னைக்கு டீல் பண்ணலாம், சரியா? ஸ்டெப் ப்ராப்ளம்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இதுவரை நம்ம டைரெக்டாக கொடுக்குறத அவங்க ஏதாவது ஒரு ரியல் டைம் சுச்சுவேஷனில் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களோட இன்கம் எப்படி இருக்குது, ஸோ இத்தனை மார்க்ஸ் எடுத்தா பாஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில் பர்சன்டேஜ் வைஸாக, சரியா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸை நம்ம சிம்பிள்ஸாக எழுதலாம், கன்வெர்ட் பண்ணிட்டு ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா? இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். ஆர்ஆர்பியில் கேட்ட முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம டீல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் கிளாஸ் ரூமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கிளாஸ் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி ஃப்ரீ மாக் டெஸ்ட், அதே மாதிரி லாஸ்ட் வீக்கில் PDF நோட்ஸும் அதில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இது ஆர்ஆர்பி 2006 பேப்பரில் கேட்டிருக்காங்க, சரியா? 5% ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் இன்கம் ஆஃப் பி. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்போவுமே நம்ம எங்கே கன்ஜெக்ஷன் வேர்டு இருக்குதோ அதோட நம்ம பிரிச்சுக்கணும், புரியுதா? ஸோ இப்போ இந்த ஆண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதோட இந்த சென்டென்ஸை அப்படி டிவைட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ 5% ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் இன்கம் ஆஃப் பி. இதுதான் என்னோட ஒரு ஸ்டேட்மெண்ட், மொதல் ஸ்டேட்மெண்ட், சரியா? அண்ட் 10% of income of B is equal to 20% of income of C. Full stop வச்சுட்டாங்க. ஸோ இது இன்னொரு ஸ்டேட்மெண்ட், சரியா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டா. நெக்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த இன்கம் ஆஃப் சி இஸ் ருபீஸ் 2000, கம்மா போட்டுட்டாங்களா? ஸோ இங்கேயும் ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கு. ஸோ இஃப்னா என்ன மீனிங், கிவன், கரெக்டா? அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இன்கம் ஆஃப் சி கொடுத்துருக்காங்க. தென் அகெயின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் இன்கம் ஆஃப் ஏ பி அண்ட் சி. வாட் வந்துட்டுனாலே கேர்ஃபுல்லாக இருக்கணும், வாட் இஸ் த டோட்டல் இன்கம் டைரக்டாக தான் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த வாட் பர்சன்ட் ஆஃப் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை, கரெக்டா? So what person keta enna pannanum theriyala, so what percent of a is b andha maadhiri models la nam already deal pannom. So what percent vandhali is thaniya half thaniya separate pannanum, is mele half keela person kekkira ketirukradanal into 100%, yabaga irukla? So inga direct ah what is dhaan ketirukanga, so adha pathina problem illa, சரியாப்பா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கெல்லாம் நம்ம சென்டென்ஸாக பிரிச்சிருக்கோமோ அதை நம்ம சிம்பிள்ஸாக நம்ம எழுதிக்க போகிறோம், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னப்பா, ஸோ சென்டென்ஸை நான் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், எங்கெல்லாம் ஆண்ட் இருக்கோ, கமா இருக்கோ, எங்கெல்லாம் நம்ம அடுத்தது குவஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த மாதிரி இடத்தெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வருதோ, அங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பார் போட்டு நான் தனியாக நான் வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், புரியுதா? ஸோ இங்கே இதுவரை ஒரு சென்டென்ஸ் தானே, அதை நம்ம வேர்ட் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 5% ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் இன்கம் ஆஃப் பி. இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க, இது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக பொறுமையாக சொல்லித்தரேன் இந்த ஸ்டெப் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி உங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் கடக்கடன ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ தெரியாதவங்க நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, சரியா? 5% ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ, ஸோ இந்த இன்கம் ஆஃப் ஏ ஏன்னா ஏன்னே எடுத்துக்கிறேன், இன்கம் ஆஃப் ஏ நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், சரியா? 5% ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ, நான் அதை எப்படி எழுதிக்கிறேன், 5% ஆஃப் இன்கம் ஆஃப் ஏயை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், சரியா? இஸ் ஈக்குவல் டு, ஸோ இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக என்ன சொல்லிட்டான், இஸ்னால என்ன தான், ஈக்குவல் டு தான். இங்கே ஆல்ரெடி ஈக்குவல் டுனே நமக்கு சொல்லிட்டான். ஸோ இஸ் ஈக்குவல் டுவா, நான் ஈக்குவல் டுன்னு எழுதுறேன். ஈக்குவல் டு 15% ஆஃப் இன்கம் ஆஃப் பி, இன்கம் ஆஃப் பியை நான் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி எழுதலாம், 15% ஆஃப் பி, இப்படி எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ நான் என்னோடய மொதல் சென்டென்ஸை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன், சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன், முடிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பாருங்கள், அண்ட் 10% ஆஃப் இன்கம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் இன்கம் ஆஃப் சி. இப்போ இதை எப்படி எழுதலாம்ப்பா, 10% ஆஃப் இன்கம் ஆஃப் பி நான் எப்படிப்பா எடுத்திருக்கிறேன், பின்னு எடுத்திருக்கிறேன், ஈக்குவல் டு 20% ஆஃப் இன்கம் ஆஃப் சி. 20% ஆஃப் இன்கம் ஆஃப் சி நான் எப்படி எடுத்துக்கிறேன், சீனே எடுத்துக்கிறேன், புரியுதா? ஸோ இது ஃபஸ்ட் இக்குவேஷன், இது செகண்ட் இக்குவேஷன், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள்,
அடுத்தது என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இஃப் த இன்கம் ஆஃப் சி இஸ் ருபீஸ் 2000. இன்கம் ஆஃப் சி நான் எப்படி எடுத்துக்கிறேன், சின்னு எடுத்திருந்தேன். ஈக்குவல் டு என்ன, இஸ்னா என்ன, ஈக்குவல் டு தானே, எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க, 2000 அப்படின்னு அவன் டைரெக்டாக கொடுத்துட்டான். ஸோ சிங்கிற வேல்யூ 2000 கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்டிருக்கான், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வாட் இஸ் த டோட்டல் இன்கம் ஆஃப் ஏ, பி அண்ட் சி, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிறது இன்கம் ஆஃப் ஏ, இன்கம் ஆஃப் பி, இன்கம் ஆஃப் சி, இதோட டோட்டல் அமௌண்ட்டு தான் அவன் கேட்டிருக்கான். புரியுதாப்பா? ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் இக்குவேஷன் எழுதிட்டோம், சிங்கிறது அவன் கிவன் டேட்டாலே கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த செகண்ட் இக்குவேஷன் பாருங்கள், பியும் தெரியாது சியும் தெரியாது, பட் சி எனக்கு ஆல்ரெடி கொடுத்ததுனால இப்போ சி தெரிஞ்ச டேட்டாவாகிடுச்சு. ஸோ சி வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் பியோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணிடலாம். அவ்வளோதானே, ஈஸி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் செகண்ட் இக்குவேஷனை நான் இப்போ சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ 10% ஆஃப் பி எப்படி இப்போ எழுதணும், 10% பர்சன்ட்னால எப்படி எழுதிக்கணும், டிவைடட் பை 100, கரெக்டாக. ஆஃப் எப்படி எழுதணும், இன்டு, கரெக்டா, 10/100 இன்டூ பி ஈக்குவல் டு 20% ஆஃப் சி. எப்படி எழுதிக்கலாம், 20/100 ஆஃப்னா இன்டூ சியோட வேல்யூ என்ன, 2000, கரெக்டா. ஸோ நம்ம எப்படி சொல்லிக்கலாம், இங்கேருந்து பியை கண்டுபிடிச்சிடலாமா, பி ஈக்குவல் டு 20/100 இன்டூ 2000. இங்கே இருக்கிற 10/100 இங்கே போச்சுன்னா என்ன ஆகும், 100/10 ஆகும், கரெக்டா. 100 கேன்சல் ஆயிரும், இங்கே இருக்கிற ஒரு ஜீரோ, இங்கே இருக்கிற ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும். ஸோ பியோட வேல்யூ என்ன, 2 2 4, 3 0 மீதி இருக்கு. ஓகேவா? இப்போ பியோட இன்கம் கேல்குலேட் பண்ணியாச்சா, பியோட இன்கம் என்ன, 4000. ஈஸி ஆயிடுச்சா? ஓகேவா? அப்போ சி தெரியும் பியும் தெரியும். இப்போ நம்ம மீதி என்ன கேல்குலேட் பண்ணணும், ஏயை கேல்குலேட் பண்ணணும், கரெக்டா. இப்போ நான் அந்த பி எனக்கு தெரியுங்கிறதுனால ஃபஸ்ட் இக்குவேஷனில் போட்டால் எனக்கு ஏ கிடச்சிரும், ஈஸியாக இருக்கா? ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 5% ஆஃப் ஏ, கரெக்டா. ஸோ 5/100 ஆஃப் ஏன்னு எப்படி எழுதணும், இன்டூ ஏ ஈக்குவல் டு 15% ஆஃப் பி, கரெக்டா. ஸோ 15/100 ஆஃப் நான் இன்டூ பியோட வேல்யூ என்ன, 4000, சரியா. இதிலிருந்து நான் ஏ கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ 15/100 இன்டூ 4000 இன்டூ 5/100 இங்கே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும், 100/5, ஓகேவா. 100 கேன்சல் ஆகும், இங்கே 5 3 கேன்சல் ஆகும். ஸோ 5 3 15, ஸோ 4 3 12, 3 0. ஸோ ஏயோட இன்கம் என்ன, 12000. இப்போ எனக்கு என்னெல்லாம் தெரியும், ஏயோட இன்கம் தெரியும், பியோட இன்கம் தெரியும், சி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேல்குலேட் பண்ணணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏயோட வேல்யூ 12000, அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ 4000, நெக்ஸ்ட் அதே மாதிரி சியோட வேல்யூ ஆல்ரெடி குவெஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 2000. சால்வ் பண்ண என்ன வரும், 5 6 7 8, ஸோ இங்கே 18000 இதான் என்னோட ஆன்சர். புரியுதா? ஸோ 18000 ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், ஆப்ஷன் சி 18000, அவ்வளோதான். இதில் மெயினாக என்ன பண்ணணும், ஸோ ப்ராப்ளம்மை பிரிக்கணும், அதுதான் உங்களோட மொதல் ஸ்டெப், சரியா. பிரிச்சுட்டு எப்படி பிரிக்கணும், எங்கே ஆண்ட் இருக்கோ அங்கே ஒரு பார் போட்டுக்கோங்க, அதே மாதிரி எங்கே டாட் இருக்கோ அங்கே ஒரு பார் போட்டுக்கோங்க, அதே மாதிரி எங்கே கமா கொடுத்துருக்காங்களோ அங்கே ஒரு பார் போட்டுக்கோங்க. ஸோ வாட் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பார் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப், சரியா. அது முடிச்ச பிறகு என்ன பண்ணணும், என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஈஸியாக, உங்களுக்கு ஈஸியாக பண்ணணும்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது கடை 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 நீங்கள் முடிச்சிடலாம். புரியுதா? ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதாப்பா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பீடாக பண்ணிடலாம். ஸோ இந்த உங்களோட இந்த இக்குவேஷனை டேரெக்டாக நீங்கள் போர்ட் மாஸ் உங்களுக்கு ரூல் தெரியும்ல, ஸோ டேரெக்டாக அதை போட சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக ஈஸியாக கிடச்சிரும், அவ்வளோதான். புரியுதா? செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது ஆர்ஆர்பி 2003 பேப்பரில் கேட்டிருக்காங்க, சரியா. ஸோ நல்லா கவனிங்க. இன்ன எலெக்ஷன் பிட்வீன் 2 candidates, 1 got 55% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ், 20% ஆஃப் த ஓட்ஸ் வேர் இன்வேலிட். இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாஸ் 7500, த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் த அதர் கேண்டிடேட் காட் வாஸ், சரியா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளமை செப்பரேட் பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ எங்கெல்லாம் கம்மா இருக்குது ஆண்ட் இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன எலெக்ஷன் பிட்வீன் 2 candidates, கம்மா, ஓகே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 candidates நடுவில் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த சென்டென்ஸில் வர நம்பர் இது தான். ஸோ என்ன, 2 candidates நடுவில் நடந்த எலெக்ஷன், ஓகே, 2 candidates, ஓகேவா.
ஒன் காட் 55% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ். சரியா? ஸோ இதில் ஒரு கமா வருது, ஸோ இதையும் நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒருத்தங்களுக்கு 55% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஒருத்தங்களுக்கு 55% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ், மொத்த வேலிட் ஓட்ஸில் 55% மொதல் ஆளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? 20% ஆஃப் த ஓட்ஸ் வேர் இன்வேலிட். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தமாக நடந்த தேர்தலில் 20% ஆஃப் த ஓட்ஸ், மொத்தமாக உள்ள ஓட்ஸில் 20% ஓட்ஸ் என்னப்பா இன்வேலிட் ஓட்ஸ், அதுவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டாட் வந்துருச்சா? ஸோ அதையும் ஒரு சென்டென்ஸாக பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாஸ் 7500. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 20% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் ஓட்ஸும் அவங்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளவு? 7500. இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். அதில் 20% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இன்வேலிட், அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அது அதர் கேண்டிடேட் காட் வாஸ் சரியா? ஸோ ஒரு கேண்டிடேட் மொத்தமாக எவ்வளோ ஓட் கிடச்சிருக்கு அப்படின்னா 55% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு வேலிட் ஓட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் கேண்டிடேட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் எவ்வளவு, இதுதான் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ரெண்டாவது கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு வேலிட் ஓட் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ மொதல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோப்பா கிடச்சிருக்கு, 55% வேலிட் ஓட்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டாவது கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், 45% தானே கிடச்சிருக்கும். ஸோ டோட்டல் இது 100 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ மொதல் கேண்டிடேட்டுக்கு 55% வேலிட் ஓட்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டாவது கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ ஓட்ஸ் கிடச்சிருக்கும், 100 - 55 ஆன்சர் என்ன வரும், 45% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் தான் வேலிட் ஓட்ஸாக கிடச்சிருக்கும். கரெக்டா? ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று கவனிங்க, 20% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. மொத்த ஓட்டில் 20% இன்வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு வேலிட் ஓட்ஸ் விழுந்திருக்கும்ப்பா? ஸோ 20% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் இன்வேலிட், இன்வேலிட் ஓட்ஸ் 20%. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வேலிட் ஓட் விழுந்திருக்கும், மீதி 80% என்ன ஓட்டு தான், வேலிட் ஓட்ஸ் தான். கரெக்டாக? ஸோ இந்த எல்லாமே தான் நான் கிவன் டேட்டாவிலேருந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி சொல்லிக்கலாம், என்ன கேட்டிருக்காங்க, த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அது அதர் கேண்டிடேட் காட் வாஸ். ஸோ இன்னொரு கேண்டிடேட் எவ்வளோ ஓட்ஸ்ப்பா கிடைக்குது, அப்படி எவ்வளவு வேலிட் ஓட்ஸ் கிடச்சிருக்கு அதான் கேட்டிருக்காங்க. இன்வேலிட் ஓட்ஸ்லாம் கேட்கல, த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அது அதர் கேண்டிடேட் காட் வாஸ் சரியா? ஸோ இதுதான் நான் என்னோட க்வெஸ்சன் கிவன் டேட்டாவிலேருந்து நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் நான் ஒருக்க ரிப்பீட் பண்ணுறேன், ரெண்டு கேண்டிடேட்க்கு நடுவில் எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதில் ஒருத்தவங்களுக்கு 55% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் கிடச்சிருக்கு, அதில் மொத்தமாக எவ்வளோ 20% ஆஃப் த ஓட்ஸ் மொத்தமாகவே இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொத்த ஓட் எவ்வளோ விழுந்திருக்கு, 7500 விழுந்திருக்கு. த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அது அதர் கேண்டிடேட், இன்னொரு கேண்டிடேட் மொத்தமாக எவ்வளவு வேலிட் ஓட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னலாம் கொடுத்துருந்தாங்க, 55% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் மொத ஆளுக்கு விழுந்திருக்கு. அப்போ இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பாக வேலிட் ஓட் எவ்வளோ தான் விழுந்திருக்கும், இவருக்கு 55% விழுந்துட்டு. அப்போ மீதி 45% ரெண்டாவது உள்ளவருக்கு தான் கண்டிப்பாக விழுந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இன்னொன்று என்ன சொல்லிக்கலாம், மொத்த ஓட்டில் 20% செல்லுபடி ஆகாத ஓட், இன்வேலிட் ஓட். அப்போ மீன் எவ்வளோ வேலிட் ஓட்ஸ் கண்டிப்பாக விழுந்திருக்கும், 80% ஆஃப் த டோட்டல் கேண்டிடேட்ஸ் வேலிட் ஓட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்த டோட்டல் ஓட்ஸ் எவ்வளவு, 7500. இவ்வளவும் என்னோட கிவன் டேட்டாவிலேருந்து நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தட் த அதர் கேண்டிடேட் காட், எவ்வளவு வேலிட் ஓட் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ வேலிட் ஓட்ஸ் கிடைக்குதுங்கிறத நான் எப்படி எழுதுறேன்னு நல்லா கிளியராக நோட் பண்ணி பாருங்கள். 45% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் தான் என்னோட என்ன ஓட்டு, இந்த ரெண்டாவது கேண்டிடேட்டுக்கு கிடைச்ச வேலிட் ஓட். கரெக்டாக? ஸோ இதனை எப்படி எழுதிக்கலாம், 45% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ். டோட்டல் வேலிட் ஓட்ஸ் என்ன, 80% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ். கரெக்டா? ஸோ 45% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் தான் என்னோட க்வெஸ்சன். கரெக்டா? ஸோ 45% ஆஃப் டோட்டல் வேலிட் அப்படின்னு எழுதிக்கலாம். 45% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேலிட் ஓட்ஸ் எவ்வளோப்பா, மொத்தமாக எவ்வளோ வேலிட் ஓட் இருக்கு, மொத்த ஓட்டோட 80% தான் என்னோட வேலிட் ஓட்ஸ். ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கலாம், 45% ஆஃப் டோட்டல் வேலிட் ஓட்ஸ் எவ்வளோப்பா, 80% ஆஃப் என்னோட டோட்டல் ஓட். கரெக்டா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த சென்டென்ஸ், இந்த க்வெஸ்சன் நான் எப்படி எழுதிக்கிட்டேன், 45% ஆஃப் 80% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ்.
புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டாவது கேண்டிடேட் எடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதிலிருந்து நான் 45% ஆஃப் மொத்த வேலிட் ஓட்ஸ் தான் ரெண்டாவது பர்சனுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எவ்வளவு வேலிட் ஓட்ஸ் கிடைச்சிருக்கு, 80% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் தான் என்னோட வேலிட் ஓட்ஸ். அதை எப்படி எழுதிக்கலாமா, 45% ஆஃப் 80% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ். ஈஸி ஆயிடுச்சா? ஓகேவா? இது இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம், டைரெக்டாக இப்போ உங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. 45/100 ஆஃப் இன்ட்டுன்னு எழுதிக்கலாம், 80/100 இன்ட்டு ஆஃப் இன்ட்டுன்னு எழுதிக்கலாம். மொத்த ஓட்டு கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ 7500 அவ்வளோதான். 100 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே அதே மாதிரி 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி இங்கே 2 4s are 8, 2 5s are 10. ஸோ 5 9s are 45. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 75 × 36, 6 5s are 30, 7 6s are 42, 45, 5 3s are 15, 7 3s are 21, 22. ஸோ 6 7 ஆன்சர் என்ன வரும், 2700. ஓகேவா? ஸோ மொத்தம் எவ்வளவு வேலிட் ஓட்ஸ் கிடச்சிருக்கு ரெண்டாவது பர்சன், ரெண்டாவது கேண்டிடேட்க்கு, 2700. ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ 2700. புரியுதா? ஸோ பொறுமையாக ஒவ்வொரு சென்டென்ஸ், கம்மா, ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி நீட்டாக அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இப்படி ஒரு உங்களுக்கு நீங்களே லைட்டாக ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. எழுதிட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். வேறு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் ஷார்ட்கட் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு லாஜிக் கிடைக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் நல்ல சென்சிபிளாக நல்ல நீட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஓ இவ்வளோ 55% ஆகும், 45% கண்டிப்பாக வேலிட் ஓட்ஸ். ஓகே, மொத்த வேலிட் ஓட்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது, இன்வேலிட் ஓட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ 80% தான் வேலிட் ஓட்ஸ். ஓகே, இப்போ மொத்த ஓட்டில் 80% எனக்கு வேலிட் ஓட்ஸ். ஓகே, அப்போ தான் எப்படி எழுதிக்கலாம், 45. நீங்கள் இப்படி கூட நீங்கள் எழுதணும், 45% ஆஃப் மொத்த வேலிட் ஓட்ஸ். அப்போ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணா சொல்லுவாங்க, இப்படி கூட பண்ணியிருப்பாங்க. 85% ஆஃப் 7500 ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு அதை இது கூட மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ வேலிட் ஓட்ஸ் கிடச்சிரும்ல, இப்போ 45% ஆஃப் இதோட ஆன்சரை கூட நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இப்படி எழுதுனா தான் ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை இந்த 45% கூட மல்டிப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். கரெக்டாக மல்டிப்ளை தானே நம்ம பண்ணியிருக்கிறோம். புரியுதாப்பா? ஓகேவா? ஸோ இது நீங்கள் டிஃபிகல்ட்டுன்னு நினைக்காதீங்க, பொறுமையாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இது 1998 ஆர்ஆர்பி பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஓட் கொஸ்டின், அதே மாதிரி பாஸ் ஆகிறது, இந்த மாதிரி கொஸ்டின், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், சரியா? ஃபஸ்ட் பாருங்கள், 8% ஆஃப் த பீப்புள் எலிஜிபிள் டு ஓட் ஆர் பிட்வீன் 18 and 21 years ஆஃப் ஏஜ், ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு. இது ஒரு சென்டென்ஸ். இன்னும் எலெக்ஷன், ஓகே, இன்னும் எலெக்ஷன் கம்மா வந்துருச்சு. ஓகே, நம்ம லாஜிக் படி இது ஒரு சென்டென்ஸாக வச்சுக்கலாம். ஜஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எலெக்ஷனில் 85% ஆஃப் தோஸ் எலிஜிபிள் டு ஓட் ஹூ வேர் பிட்வீன் 18 and 21 ஆக்சுவலி ஓட்டட், சரியா? ஸோ இது டாட் வந்துருச்சு, ஒரு ஃபுல் ஸ்டாப். ஸோ இங்கே கமா கமாக்கு நீங்கள் பார் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே லாஜிக் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன் தட் எலெக்ஷன் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிட்வீன் 18 and 21 ஹூ ஆக்சுவலி ஓட்டட் வாஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் தோஸ் எலிஜிபிள் டு ஓட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் புரியுதான்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 8% ஆஃப் த பீப்புள் எலிஜிபிள் டு ஓட் ஆர் பிட்வீன் 18 and 21 years ஆஃப் ஏஜ், அதாவது 8% ஆஃப் த பீப்புள் ஆஃப் கடுத்து உள்ளதை தனியாக பாருங்கள், 8% ஆஃப் வாட், 8% ஆஃப் த பீப்புள் எலிஜிபிள் டு ஓட். ஸோ மொத்த பீப்புள் ஓட்டிங்க்கு எலிஜிபிளாக இருக்கிற பீப்புள், அதாவது நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதில் 8% ஆஃப் த டோட்டல் பீப்புள் ஆர் பிட்வீன் 18 and 21 years ஆஃப் ஏஜ், சரியா? ஸோ 8% ஆஃப் எக்ஸ், சரியா? ஸோ எக்ஸுங்கிறத நான் மொத்தமாக யாரெல்லாம் ஓட் போட தகுதியோ அவங்களெல்லாம் நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதில் 8% ஆஃப் அந்த எக்ஸ் எந்த ஏஜ்குள்ளே இருக்காங்க அப்படின்னா 18 to 21 ஏஜ்குள்ளே இருக்கிறாங்களாம், சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னன் எலெக்ஷன் 85% ஆஃப் தோஸ் எலிஜிபிள் டு ஓட் ஹூ வேர் பிட்வீன் 18 and 21 ஆக்சுவலி ஓட்டட். ஸோ ஒரு எலெக்ஷன் நடக்குதுப்பா, அதில் 85% ஆஃப் தோஸ் எலிஜிபிள் டு ஓட் ஹூ வேர் பிட்வீன் 18 and 21. இதில் என்ன தெரியுது, இது நல்லா பாருங்கள், ஆஃப் கடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். இதுவரை நல்ல இதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். 85% ஆஃப் தோஸ் எலிஜிபிள் டு ஓட் ஹூ ஆர் பிட்வீன் 18 and 21 ஆக்சுவலி ஓட்டட். ஆஃப் கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, யார் ஓட்டு போட முடியுமோ, அதாவது 18 to 21 years யாரெல்லாம் ஓட்டு போட முடியுமோ அவங்க ஓட் போட்டிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ், 85%. ஓகேவா? அப்போ இதை நான் எப்படிப்பா எழுதிக்கலாம்,
85% ஆஃப் தோஸ் எலிஜிபிள் டு ஓட் ஹூ ஆர் பிட்வீன் 18 அண்ட் 21. இந்த இதெல்லாம் எப்படி எழுதிக்கலாம்? அதுதானே 8% ஆஃப் எக்ஸ் கரெக்டாக. ஸோ 18லேருந்து 21 வயசுக்குள்ள யாரெல்லாம் ஓட்டு போட முடியுமோ அவங்கள தானே நம்ம 8% எடுத்தோம். ஓகே, அப்போ ஒரு எலெக்ஷனில் 85% ஆஃப் அந்த பர்சன்டேஜ் வேல்யூ ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக திருப்பி ஒருக்க ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், 8% ஆஃப் த பீப்புள் எலிஜிபிள் டு ஓட் ஆர் பிட்வீன் 18 அண்ட் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ மொத்த எவ்வளோ மக்கள், மக்கள் தொகை நிறைய இருக்குல்ல, அதில் நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கு தகுதியாக இருப்பாங்க. கரெக்டாக, ஸோ அந்த பீப்புளில் 8% ஆஃப் த பீப்புள் 18லேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ என்ன? 8% ஆஃப் எக்ஸ். அந்த பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 8% ஆஃப் டோட்டல் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் டு ஓட், அதுதான் அந்த 8% ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இதில் ஒரு நமக்கு ஒரு வேல்யூ, ஒரு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், ஸோ ஒரு எலெக்ஷனில் 85% ஆஃப் தோஸ் எலிஜிபிள் டு ஓட் ஹூ ஆர் பிட்வீன் 18 அண்ட் 21, இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 8% ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? ஸோ 85% ஆஃப் 8% ஆஃப் எக்ஸ் இவங்க தான் ஓட்டு போட்டவங்க, இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க. புரியுதா? ஸோ 8% ஆஃப் எக்ஸுங்கிறது 18லேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, புரியுதா? ஓட் போட தகுதியானவங்க, சரியா? 85% ஆஃப் அந்த 18லேருந்து 21 வயசுக்குள்ள ஓட்டு போட தகுதியானவங்க தான் அந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம். புரியுதா? ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அகெயின் ரீட் பண்ணி பாருங்கள், புரியலைன்னா கேளுங்க, சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், In that election, இப்போ ECIG இவ்வளோ பெருசாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். In that election, the number of persons between 18 and 21 who actually voted was what person? வந்துட்டாரா நம்ம what person? ஓகேவா? ஸோ வாட் பர்சன்னாலே நான் என்ன சொன்னேன், ஆஃப் கடுத்து உள்ளதை தனியாக பிரிக்கணும், வாஸ், அதாவது பி வெர்ப் இஸ் வாஸ் வேறு வாஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கூட உள்ளதை தனியாக பிரிக்கணும்னு சொன்னேன். கரெக்டாக, இப்போ வாட் பர்சன்ட்டு வந்துட்டு, இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்? நல்லா கவனிங்க. எக்ஸுங்கிறது என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எலிஜிபிள் டு ஓட். ஸோ ஓட்டு போட தகுதியுள்ள எல்லாரையும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 8% ஆஃப் எக்ஸ் தான் என்னோட 18லேருந்து 21 வயசுக்குள்ளவங்க. அந்த எலெக்ஷனில் 85% ஆஃப் 18லேருந்து 21 வயசுக்குள்ளவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க. குவஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? வாட் பர்சன்ட் ஆஃப் தோஸ் எலிஜிபிள் டு ஓட். பி வெர்புக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 18லேருந்து 21 வயசுக்குள்ளே யார் ஓட்டு போட்டாங்க? 18லேருந்து 21 வயசுக்குள்ளே யார் ஓட்டு போட்டாங்க? இவங்க தானே ஓட்டு போட்டாங்க. ஸோ அதை தானே மேலே எழுதணும், 85% ஆஃப் 8% ஆஃப் எக்ஸ். இதுதான் மேலே எழுதணும். கீழே என்னப்ப எழுதணும்? ஆஃப் தோஸ் எலிஜிபிள் டு ஓட், யாரெல்லாம் ஓட்டுங்க எலிஜிபிளோ. வயசு வித்தியாசம் கிடையாது, யாரெல்லாம் ஓட்டுங்க எலிஜிபிளோ. அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு தானே இங்கே எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ கீழே டினாமினேட்டரில் என்ன வரும்? எக்ஸ் வரும். அவ்வளோதான். புரியுதா? புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் அவங்க என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ பர்சன்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? வாட் பர்சன்டேஜ்னு என்ன பண்ணணும்? இன்ட்டு 100%. இதுதான் அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், 85% எப்படி எழுதணும்? 85/100 ஆஃப் இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். 8% 8/100 ஆஃப் இன்ட்டு எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு 100%. கரெக்டாக இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? 85/100 இன்ட்டு 8/100 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இங்கே போனோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் 1/x இன்ட்டு 100%. எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகுமா? இங்கே 85, கரெக்டாக எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகுமா? நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 85/100 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 5, 7, 5 2 10, 20, கரெக்டாக. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 8, 4 2 8, 4 2 8, 5, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2 10, கரெக்டாக. ஸோ உங்களுக்கு என்ன வருது? 17/250 வருது இன்ட்டு 100%. ஓகேவா? ஸோ 17/250 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.068 இன்ட்டு 100% வரும், அதாவது 6.8%. கரெக்டாக? ஸோ டெசிமல்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டு டெசிமல் பிளேஸ் ரைட்டில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ 6.8%. ஸோ ஆன்சரில் இருக்கா பாருங்கள், ஆப்ஷன் சி, 6.8%. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி பிரிக்கணும், எந்த மாதிரி உங்களுக்கு வேர்ட்ஸ், என்ன மாதிரி லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸாக எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், இது 2002 RRB பேப்பரில் கேட்டிருக்காங்க, சரியா? இன் அன் எக்ஸாமினேஷன் தெர் ஆர் 3 பேப்பர்ஸ், சரியா? எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது? 3 பேப்பர் இருக்குது. அண்ட் அ கேண்டிடேட் ஹேஸ் டு கெட், அண்ட் வந்துருச்சு, அதை செப்பரேட் பண்ணிடுங்க. அண்ட் அ கேண்டிடேட் ஹேஸ் டு கெட் 35% ஆஃப் த டோட்டல் டு பாஸ்.
ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு, இதையும் செப்பரேட் பண்ணிடுங்க. இன் ஒன் பேப்பர் ஹீ கெட் 62 out of 150 ஆண்ட், ஸோ இதையும் செப்பரேட் பண்ணிடுங்க. அண்ட் இன் த செகண்ட் 35 out of 150. ஹவு மச் மஸ்ட் ஹீ கெட் அவுட் ஆஃப் 180 இன் த தேர்ட் பேப்பர் டு ஜஸ்ட் குவாலிஃபை ஃபார் அ பாஸ். இதை அப்படி நம்ம செப்பரேட் பண்ணிட்டோமா, இதை அப்படி எழுதிக்கலாமா? ஸோ மொதல் என்ன இருக்குது, 3 papers சொல்லியிருக்காங்க, 3 papers. ஓகே, 3 papers எக்ஸாம் நடக்குது. இன் ஒன் பேப்பர் அண்ட் அ கேண்டிடேட் ஹஸ் டு கெட் 35% ஆஃப் த டோட்டல் டு பாஸ். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, 35% ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ், மொத்த மார்க்ஸில் 35% எடுத்தால் பாஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். இன் ஒன் பேப்பர் ஹீ கெட்ஸ், மொதல் ஒரு பேப்பரில் ஹீ கெட் 62 out of 150. ஸோ 62 out of 150. ஸோ மொதல் பேப்பரில் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு, 180. ரெண்டாவது பேப்பரில் 35 marks எடுத்திருக்காங்க, 150 to 35. ஸோ மொதல் பேப்பரோட டோட்டல் மார்க்ஸ் 180, ரெண்டாவது பேப்பரோட டோட்டல் மார்க்ஸ் 180, சரியா? ஸோ மூணாவது பேப்பரில் ஹவு மச் ஹீ கெட் அவுட் ஆஃப் 180 இன் த தேர்ட் பேப்பர், தேர்ட் பேப்பரோட டோட்டல் மார்க்ஸ் 180 கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட அதுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ எவ்வளவு மார்க் எடுத்தால் மொத்தமாக சேர்த்தா அவன் பாஸ் ஆவான், ஜஸ்ட் குவாலிஃபை ஃபார் அ பாஸ். ஸோ மொத்த பாஸ் பர்சன்டேஜ் வாங்குற அளவுக்கு எவ்வளவு எடுக்கணும் எக்ஸோட வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன சொல்லிக்கலாம், மொதல் இதில் 150 marks, ரெண்டாவதில் 150 marks, மூணாவதில் மொத்த மார்க்கு 180 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக? ஸோ இது மொத்தமாக சேர்த்தாலே எனக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்துடும், கரெக்டாக? ஸோ டோட்டல் மார்க்ஸ் கேல்குலேட் பண்ணிடலாமா இதிலிருந்து? ஸோ 150 + 150 + 180 இது தானே என்னோடய டோட்டல் மார்க்ஸ், கரெக்டாக? ஸோ 150 + 150 300 வந்துடும், மொத்தமாக எவ்வளோ வந்துடும், 480 வந்துடும். ஸோ மொத்த மார்க்ஸ் எவ்வளவு, 3 papers சேர்த்து மொத்த மார்க்ஸ் 480. இப்போ பாஸ்க்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 35/100 × T என்ன டோட்டல் மார்க்ஸ், 480. ஸோ இது தான் என்னோடய பாஸ் மார்க்ஸ். 00 கேன்சல் ஆகும். ஸோ 75 × 35, 5 2 10, அதே மாதிரி இங்கே போட்டோம் அப்படின்னா 24, கரெக்டாக? 7 4 20, 7 2 14, 16, கரெக்டாக? 168 இதுதான். ஸோ 480 to 168 எடுத்தால் தான் பாஸ், கரெக்டாக? இந்த லாஜிக் புரிஞ்சுதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ மொத்தமாக எக்ஸுக்கு எவ்வளவு வேல்யூ, எக்ஸோட மார்க், அதாவது 180 எவ்வளவு மார்க் எடுத்தால் மொத்தமாக எனக்கு பாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரியா? அப்போ மொதல் சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்துருந்துருந்தாங்க, 62. ரெண்டாவது சப்ஜெக்டில் 35. மூணாவது சப்ஜெக்டில் என்னன்னு தெரியலை. ஸோ இது ரெண்டும் சேர்த்தா எனக்கு மினிமம் பாஸ் மார்க் எவ்வளவு, 168, கரெக்டாக? ஓகேவா, இவ்வளவு மார்க் எனக்கு கிடைக்கணும், கரெக்டாக? ஸோ இதுதான் என்னோடய கொஸ்டின்ஸ், இதிலேருந்து டேரெக்டாக நான் எக்ஸ் கேல்குலேட் பண்ணிட்டா போதும், புரியுதா? ஸோ மொதல் சப்ஜெக்ட்டுக்கு 62 marks, ரெண்டாவது சப்ஜெக்ட்டுக்கு 35, மூணாவது சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்குன்னு எனக்கு தெரியலை. இது மூணும் சேர்ந்தால் என்ன கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் குவாலிஃபை ஃபார் அ பாஸ், பாஸ் மார்க் கிடைக்கணும், ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும். ஸோ ஜஸ்ட் பாஸோட மார்க் எவ்வளவு, 168. ஸோ இதிலேருந்து நான் எக்ஸை ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ 168 - இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வரும், 97 வரும், கரெக்டாக? இதில் எடுத்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 71 வரும், சரியா? ஸோ இங்கே மூணாவது சப்ஜெக்டில் 180 - 71 எடுத்தால் அவன் மொத்தமாக சேர்த்தா அவன் 168/480 எடுத்துருவான், அதுதான் லாஜிக், புரியுதாப்பா? ஓகே, அது ஈஸியாக தானே இருக்குது. ஓகே, வாஸ் ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் D 71, புரியுதா? ஸோ இந்த மாதிரி பாஸ் ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி ஓட்டிங் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாமே நிறைய இடத்துல கேட்குற ஒரு ப்ராப்ளம், சரியா? ஸோ இதை வச்சு நீங்கள் டைரெக்டாக நிறைய வேர்டு இருக்கே அப்படி நமக்கு இங்கிலீஷ் புரியலையே அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லை, ஆஃப் இஸ்ஸு வாஸு வேறு இது தான் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு ப்ராப்ளமாக ஃப்ரேம் பண்ணியிருக்க போகிறாங்க, சரியா? ஸோ நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணால் அதை டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்த்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் லாஜிக்கலாக உங்களுக்கு என்ன மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்து, இதுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த மெத்தட் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ணனா ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அந்த மாடலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரியா? ஸோ எல்லா ப்ராப்ளமுமே ஃபஸ்ட்டு டைரெக்டாக சொல்யூஷன் பார்க்காதீங்க, நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய மெத்தட், இதை விட ஈஸியாக ஷார்ட்கட்டாக நிறைய மெத்தடில் கூட உங்களுக்கு ஆன்சர் வரலாம், சரியா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டவுட் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில் பண்ணுங்கள், இல்லைனா ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உடனடியாக நான் ரெஸ்பாண்ட்
ரெண்டு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ரெண்டுமே 2006 ஆர்ஆர்பி பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ மொதல் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ என்னென்ன எக்ஸாம் 65% ஆஃப் த டோட்டல் எக்ஸாமினிஸ் பாஸ்ட். இஃப் த நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இஸ் 420, த டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாமினிஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாமில் 65% ஆஃப் த மொத்த எக்ஸாமினிஸ் பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அமௌண்ட்லேயே வேல்யூலேயே கொடுத்துருக்காங்க. 420 பேர் மொத்தமாக எழுதினதில் 420 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளவு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் நீட்டாக நீங்கள் பொறுமையாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாமினிஸை எக்ஸன் எடுத்துக்கோங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். பார்த்து என்ன ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். அவுட் ஆஃப் அன் இயர்னிங் ஆஃப் ருபீஸ் 720, ராம் ஸ்பெண்ட் 65%, ஹவு மச் டஸ் ஹீ சேவ். இது 2006 ஆர்ஆர்பி பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது ஈஸியான ப்ராப்ளம் தான். சரியா? ஸோ அதாவது மொத்தம் 720 ரூபாய் ஏர்னிங்கில் ராம் 65% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 65% ஆஃப் 720 எவ்வளவு அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோத்தையும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிறதனா சேவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சில ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுனாலும் டேரெக்டாக என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ அவ்வளோதான்ப்பா. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பை அண்ட் ட்ரிக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.